Hi friends, welcome to Surya Channel. நம்ம இன்னைக்கு TNPSC சோசியல் சயின்ஸ்ல இருந்து கேட்கப்படும் முக்கியமான வினாவிடைகளை பார்க்க போறோம். அதாவது 6th டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரை உள்ள முக்கியமான வினாவிடைகளை பார்க்க போறோம். என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ரிலேட்டடா கேட்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை கல்ராயன் மலை. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மிக நீளமான ஆறு காவிரி. தமிழ்நாட்டில் 10 மில்லியன் வாட் மின்சாரம் 18 சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 408 மில்லியன் வாட் மின்சாரம் 18 சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நொய்யலும் அமராவதியும் எந்த ஆற்றின் துணை ஆறுகளாகும்? காவிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று கல்ராயன் மலை. தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39. தமிழ்நாட்டில் மாநில பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பறவை எது? மரகதப்புறா. தமிழ்நாட்டில் மாநில மலராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மலர் எது? செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டில் மாநில மலராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மலர் செங்காந்தல் மலர். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக சந்திக்கும் இடம் நீலகிரி மலை. வருசநாடு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே காணப்படும் இடைவெளி செங்கோட்டை கணவாய். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் 3 பருவங்களிலும் மழையை பெறுகிறது? கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் காலநிலை எந்த வகையை சார்ந்தது? அயனமண்டலம். அயனமண்டல சூறாவளி உருவாகும் மாதம் நவம்பர் மாதம். தேக்கு மரமும் சந்தன மரமும் எவ்வகை காடுகளில் அதிகம் காணப்படுகிறது? அயனமண்டல அகன்ற இலைக்காடுகள். தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவின் போது தமிழ்நாடு பெறும் மழையின் அளவு மிகவும் குறைவு. சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்ற இடம் வேதாரண்யம். வறண்ட காலத்தில் எவ்வகை காடுகளில் மரங்கள் இலையை உதிர்க்கின்றன? அகன்ற இலைக்காடுகள். வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் தமிழ்நாடு எத்தனை சதவிகிதம் மழையை பெறுகிறது? 57%. தென்மேற்கு பருவக்காற்று எப்போது தொடங்குகிறது? ஜூன் மாதம். தேசிய காடுகள் கொள்கைப்படி ஒரு பகுதியின் மொத்த பரப்பில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத காடுகள் இருக்க வேண்டும்? 33%. தமிழ்நாட்டில் ரப்பர் மரம் எந்த மாவட்டத்தில் அதிகம் பயிரிடப்படுகின்றன? கன்னியாகுமரி மாவட்டத்தில். தமிழ்நாட்டில் எவ்வகை மண் அதிக பரப்பளவில் பரவியுள்ளன? செம்மண். 1 சென்டிமீட்டர் மண் உற்பத்தியாக எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகின்றன? 100 ஆண்டுகள். வன மகோத்சவம் என்ற வன விழா எந்த மாதத்தில் நடைபெறுகிறது? அக்டோபர் மாதத்தில். உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் 4. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை 17. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலகில் முதன் முதலாக ஓத சக்தி நிலையத்தை அமைத்த நாடு பிரான்ஸ். பின்வருவனவற்றுள் எந்த மலையில் மருத்துவ மூலிகைகள் மிகுந்து காணப்படுகின்றன? பழனி மலை. பின்வருவனவற்றுள் எந்த மாவட்டத்தில் இரும்பு உற்பத்தி செய்யப்படுவதில்லை? சென்னை மாவட்டத்தில். பின்வரும் காரணிகளில் எது மண் அடுக்கின் கனத்தை தீர்மானிக்கிறது? நேரம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சூரிய சக்தி நிலையம் செயல்பாட்டில் உள்ளன? இவை அனைத்தும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல். இந்த 3 மாவட்டத்திலும் சூரிய சக்தி நிலையம் செயல்பாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் காணப்படும் இடம் பனங்குடி. மாவட்டங்களுக்குள் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி உடையது நீலகிரி மாவட்டமாகும். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத பரப்பு காடுகளாக உள்ளன? 17%.
குந்தா நீர்மின் நிலையம் எந்த நதியில் அமைக்கப்பட்டுள்ளது? பவானி நதியில். நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை. தமிழ்நாட்டில் எவ்வகை பாசனம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது? கிணற்று பாசனம். தமிழக அரசால் விவசாய ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்பட்டுள்ள இடம் கிருஷ்ணகிரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? வேலூர் மாவட்டத்தில். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மாம்பழ சாகுபடியில் முதலிடத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி மாவட்டம். தமிழ்நாட்டின் இரண்டாவது முக்கிய பணப்பயிர் புகையிலை. தமிழ்நாட்டின் முதன்மையான நார்பயிர் பருத்தி. செரிகல்ச்சர் என்பது எதனுடன் தொடர்புடையது? பட்டுப்புழு. பின்வரும் எந்த மாவட்டத்தில் நெல் நான்கு பருவங்களில் பயிரிடப்படுகின்றது? தஞ்சாவூர் மாவட்டத்தில். கிணற்று நீர்ப்பாசனம் எத்தனை சதவீதம் அளவு பாசன வசதியை தமிழ்நாட்டிற்கு அளிக்கிறது? 52%. ஆடிப்பட்டம் என்பது எந்த பருவத்தை குறிக்கிறது? சம்பா பருவம். சொர்ணவாரி பருவம் என்பது எந்த பட்டம்? சித்திரை பட்டம். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ளனர்? 56%. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எனப்படும் நகர் எது? கரூர். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? 42. தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் பகுதி திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இவை மூன்றும் இவை அனைத்தும் சேர்த்து தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் காகித தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் இவை அனைத்திலும் புகழூர், புக்காத்துறை, பள்ளிப்பாளையம். இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிக அளவில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. குட்டி ஜப்பான் எனப்படும் நகரம் சிவகாசி. சிப்காட் எப்போது தொடங்கப்பட்டது? 1972. தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம் என்பது எந்த துறையாக இயங்கி வருகிறது? பொதுத்துறை நிறுவனமாக பொதுத்துறை. தமிழ்நாட்டில் எந்த இடம் பாரம்பரியமிக்க தனித்த நெசவு தரத்திற்காக உலக அளவில் புகழ் பெற்றுள்ளது? காஞ்சிபுரம். ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் பெரம்பூர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடம் கோயம்பேடு. தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன? 3. தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது போக்குவரத்து திட்டம். உலகத்தில் மிகப்பெரிய தரைவழி சேவை என்பது தொலைதூரம் அறிதல். இந்திய வானொலி ஒலிபரப்பு எப்போது தொடங்கப்பட்டது? 1927. தமிழ்நாட்டில் எத்தனை அஞ்சல் மாவட்டங்கள் உள்ளன? 4. தமிழ்நாட்டு அரசு பேருந்து போக்குவரத்து கழகங்களின் எண்ணிக்கை 7. தமிழ்நாட்டில் மொத்த ரயில்வே பாதையின் நீளம் ஏறத்தாழ 5,952 கிலோமீட்டர். தேசிய நெடுஞ்சாலை 45 எந்தெந்த நகரங்களை இணைக்கிறது? சென்னை டு திண்டுக்கல். தமிழ்நாட்டில் முதன் முதலாக உழவர் சந்தை எப்போது அமைக்கப்பட்டது? 1999. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் முறைப்படுத்தப்பட்ட விற்பனை கூடங்கள் உள்ளன? ஈரோடு. தமிழ்நாட்டில் முதல் உழவர் சந்தை அமைக்கப்பட்ட இடம் மதுரை. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் கல்வியறிவில் முதன்மையான மாவட்டமாக உள்ளது? கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ளது? சென்னை. காவிரி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள நகரங்களின் எண்ணிக்கை 11. தேசிய பசுமை குழு என்ற அமைப்பு எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது? கிராம மக்களிடையே சுற்றுச்சூழல் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த. தமிழ்நாட்டில் கம்பம் பள்ளத்தாக்கில் எவ்வகை மண்ணரிப்பு ஏற்படுகிறது? காற்று. காட்டுப் பொருட்களின் உற்பத்தி மக்களுக்கு சீராக கிடைக்க நிலத்தில் எத்தனை பங்கு காடுகள் இருக்க வேண்டும்? 1/3. தமிழ்நாட்டில் எத்தனை பறவைகள் சரணாலயம் உள்ளன? 13. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. அபிக்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட மாநிலம் கர்நாடகா. விலங்குகளை வளர்த்து வருடத்தின் ஒரு பருவத்தில் மட்டுமே அதன் ரோமங்களை எடுத்து உபயோகிக்கும் முறை எவ்வாறு கூறப்படுகிறது? பாதுகாத்தல்.
தமிழ்நாட்டில் உள்ள மூலிகை தாவர பாதுகாப்பு மையங்களின் எண்ணிக்கை 11. விலங்குகளை அதன் வாழும் இடத்திலேயே பாதுகாத்தலுக்கு என்ன பெயர்? சரணாலயம். தமிழ்நாட்டில் புலிகள் பாதுகாப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. உலக நீர் தினம் மார்ச் 22. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.